இந்தியாவின் வரலாற்றை எழுதும்போது அதை ஆண்ட மன்னர்களின் பெயர்களை நிச்சயம் தவிர்க்க இயலாது. இந்தியாவை பல மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் அதில் சில மன்னர்களின் பெயரே வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. ஆனால் வரலாற்றில் இடம் பிடித்த அரசர்கள் அனைவரும் நல்ல அரசர்கள் என்று கூறிவிட முடியாது. ஏனெனில் மோசமான ஆட்சியாலும் கொடூரமான செயல்களாலும் வரலாற்றில் இடம் பிடித்த அரசர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். கொடூரமான மோசமான அரசர் என்றால் நம் கண்முன்னாலே நிற்பவர் ஔரங்கசீப். ஆனால் அவரை தாண்டியும் மோசமான மன்னன் ஒருவன் வாழ்ந்துள்ளான். பண்டைய ஹெப்டலைட் சாம்ராஜ்யத்தின் அரசன் மிகிரகுலன் ஒருமுறை தனது அரண்மனைக்குள் நுழைவதற்கு முன் விசித்திரமான மயிர் கூச்சை செய்யும் சத்தம் ஒன்றை கேட்டான். என்ன இது வினோத சப்தம் என்று உடனே கேட்டான். மலையில் இருந்து யானை ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்துவிட்டது, அதனுடைய கதறல் சத்தம் என்று அரண்மனை காவலன் கூறினான். இந்த சத்தம் சற்று திடுக்கிட செய்தாலும் கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கிறது என்றான் மிகிரகுலன். உடனே அவனது அதீத சைக்கோ முளை வேலை செய்தது. யாரும் எதிர்பார்க்காத மிக கொடூரமான செயலை செய்தான். ஆம், 100 யானைகளை மலையிலிருந்து உருட்டிவிட செய்து அதன் கதறலை கேட்டு ஆனந்தம் கொண்டான். அது முதல் அவனுக்கு யானைகளை உருட்டி விளையாடுவது பொழுதுபோக்காக மாறிப்போனது. மற்றொன்று, மிகிரகுலன் தனது மனைவி கல்யாணவதி மேலாடையில் கால் பாத அச்சு இருப்பதை கவனித்தான். உடனே என்ன இது என்று விசாரித்தான். அப்பொழுது இந்த ஆடை இலங்கையிலிருந்து வந்தது என்று தெரிய வந்தது. இலங்கையிலிருந்து வரும் ஆடைகளில் இலங்கை மன்னனின் கால் பாதம் பதிப்பது வழக்கம் என்பதை அறிந்த உடனே கடும் கோபம் கொண்ட மிகிரகுலன் இலங்கையின் மீது எந்த அறிவிப்பும் என்று போர் தொடுத்தான். இதனை சற்றும் எதிர்பார்க்காத இலங்கை மிகிரகுலனிடம் தோற்றது. சிங்கள வீரர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்திய மிகிரகுலன் அரண்மனைக்குள் நுழைந்து மன்னரை பிடித்தான். மன்னரின் கால்பாதத்தை தான் கொண்டு வந்த ஆடையோடு ஒப்பிட்டு பார்த்தான். மன்னரின் கால்பாதம் என்பதை உறுதிப்படுத்தியவுடன் மன்னரை வெட்டி கொன்றான். அதன் பிறகு 1 மாதம் இலங்கையிலே தங்கிய அவன் மிக பெரிய அளவில் காலபைரவர் சிலை ஒன்றை நிறுவினான். அந்த காலபைரவன் சிலைக்கு தினமும் இறந்த சிங்கள வீரர்களின் மண்டை ஓடுகள் 108 ஒன்றாக இணைத்து மாலையாக மாற்றி காலபைரவருக்கு சூட்டினான். புத்த மதத்தினருக்கு கடும் கோலனாக விளங்கிய மிகிரகுலன் புத்த மதத்தை அடியோடு அழிப்பதில் அத்தனை ஆவல் கொண்டிருந்தான். இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்த புத்த விஹாரங்களையும் தூபிகளையும் அழித்து நாசமாக்கினான். புத்த குருமாரர்களை கொன்று குவித்தான். இவனது கொடுங்கோல் குறித்து சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். தன் வாழ்நாள் முழுவதும் கொடூர சைக்கோவாக வாழ்ந்த மிகிரகுலன் தான் செய்த பாவம் எல்லாவற்றிற்கும் பரிகாரமாக கூரான வால் பொருத்தப்பட்ட கொதிக்கும் இரும்பு பலகையின் மீது ஏறி கடைசியில் உயிரை விட்டான். வாழும் போதும் சரி, இறக்கும் போதும் சரி, அனைத்தையும் கொடூரமாக செய்த முக்கியமான மன்னன் என்றால் அவன் மிகிரகுலன் தான்.